கல்யாண சுந்தரத்தை பற்றிய பதிவு ஒன்று தற்பொழுது விளைக்காட்சிகளில் அதிக அளவில் பரவிய வண்ணம் இருக்கிறது. அது எவ்வாறு என்று பார்த்துக்கலையானால், அதிமுகவினுடைய மேடையில் இருந்து அவர்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. கல்யாண சுந்தரமும் அவர்களோடு புதிதாக இணைந்த ஏனைய நபர்களும் முன் ஆசனத்தில் அமர்ந்து படம் எடுக்க இடம் கொடுக்குமாறு அவர்கள் மேடையில் இருந்து ஒலிபெருக்கி மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு இருக்கின்ற அதிமுகவினர் யாருமே அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அதே வேளையில் எந்த ஆசனமும் வழங்கப்படாத நிலையில் ஒரு ஆடைகள் அற்ற ஒரு மனிதனாக அந்த இடத்தில் இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அந்த பதிவை உங்களுக்காக வழங்குகின்ற நீங்களும் பாருங்கள். புரியும் வண்ணம் நாங்கள் இந்த பதிவை வெளியிட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று நினைத்துக் கொண்டு போபவர்கள் நிச்சயமாக இதை விளங்கிக் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. தற்பொழுது பாருங்கள், நாம் தமிழர் கட்சியில் கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்கும் வரையில் அவருக்கான மதிப்பு என்ன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இதுவே கல்யாண சுந்தரத்துக்காக என்னோடு கம்பு சுட்டி கொண்டு வந்தவர்கள் பலரும் இருக்கிறீர்கள். உங்களுக்கான பதிவு தான் இப்பொழுது புரிகிறதா? கல்யாண சுந்தரன் நாம் தமிழர் கட்சியில் எங்கு வைத்து அழகு பார்க்கப்பட்டார் என்று இப்பொழுது யாருமே கவனிப்பு வாரற்ற நிலையில், கையேந்து நிலையில் அவர் கூட அவர் சென்று அரங்கில் பேசுகிறார், நாங்கள் இருந்து விட்டு நாங்கள் படம் எடுத்து செல்கிறோம் என்பது போல் கேட்கிறார் போல் இருக்கிறது. அவர்கள் அதுக்கு கூட செவிமடுக்காது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இது இந்த ஒரு அவமானம் உங்களுக்கு தேவைதானா? இந்த ஆடைகள் அற்ற நிலை உங்களுக்கு தேவைதானா? கல்யாண சுந்தரம் அவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விமர்சித்துக் கொண்டு வெளியில் போபவர்கள் இந்த விடயத்தை அவதானிக்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இருந்தால் உலகெங்கு சென்றாலும் உங்களுக்கான மதிப்பு நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னார்கள். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு என்பது போல அந்த பழமொழி தற்பொழுது மாற்றி நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் சென்ற இடமெல்லாம் மதிப்பு என்று இப்பொழுது மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் சீமானுக்குத்தான் அந்த பெருமைகள் போய் சேரும். ஆகவே மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் தமிழர் கட்சியில் இருந்து நீங்கள் பயணிப்பவர்களாக இருந்தால் உலக எங்கும் இருக்கின்ற தமிழர்கள் உங்களை வாழ்த்துவார்கள், நிச்சயமாக பாராட்டுவார்கள். ஆனால் தமிழினத்தை அழிக்கின்ற திராவிட கட்சிகளோடு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் தமிழர்கள் மதிக்க வேண்டாம், அந்த கட்சியில் இருப்பவர்களை உங்களை மதிக்க மாட்டார்கள். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் என்று சொல்லப்படுகின்ற கல்யாண சுந்தரத்துக்கு இருப்பதற்கு ஒரு ஆசனமற்ற நிலையில், அவமானத்தை தாங்கிய நிலையில் அங்கு நிற்கின்றார். அந்த வேளையில் உண்மையில் என்ன சொல்வது, மகிழ்ச்சியாக இருந்தாலும் கவலைதான் இருக்கிறது. என்ன சொன்னால் எங்களோடு பழகிய ஒரு நண்பர், எங்களோடு பயணித்த ஒரு அண்ணன் இவ்வாறு அவமானப்படுவதை நிச்சயமாக ஏற்க முடியவில்லை. ஆனாலும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கின்ற மதிப்புகள் நீங்கள் அறியாதவையாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் பொழுது 34 நாடுகளுக்கு உங்களை அண்ணன் அனுப்பி அழகு பார்த்தார் அல்லவா, அந்த விடயம் யாருக்காவது கிடைத்திருக்கிறதா? எங்கே அதிமுகவில் இருந்தால் உங்களை வெளிநாடு கணக்க வேண்டாம், இலங்கைக்கு கூட அனுப்புவார்களா? நினைத்து பாருங்கள். ஆகவே இவ்வாறான ஒரு அவமானகரமான விடயம் கல்யாண சுந்தரத்துக்கு நடந்தது என்பது உண்மையில் என்ன சொல்வது, பாவம் என்றே நினைத்துக் கொண்டு அவர்களை கடந்து விடலாம்.